ஹலோ கைஸ், வெல்கம் டு யோசனாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் ஏதாச்சும் ஒரு தலை தோங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம எல்லாரும், அதாவது மக்கள் இருக்கிற எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு சில்லியான ஒரு விஷயம், அவன் பொண்டாட்டியை இவன் கட்டிக்கிட்டான், அவன் புருஷனா இவன் தோணுது இவன் வீட்டில் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து அவனை திட்டி விட்டான், அவன் வந்து இவனை பற்றி ஒரு ட்வீட்டு போட்டுவிட்டான் அப்படின்னு ஒரு சில்லியான விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய தலையே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வந்து மறைச்சிருவாங்க. அதாவது ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதையாக வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கதை நம்ம அப்படியே தொன்று தொட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, EIA 2020 டிராஃப்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் அதை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கும் நம்மளோட வீடியோக்கும் புதுசான ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நான் போடக்கூடிய இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னோட வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. பொதுவாகவே இந்த சங்கி பாய்ஸோட அட்டாக் வந்து நேருக்கு நேராக இருக்காது, என்றைக்குமே வந்து அவங்க பின்னாடி நின்று தான் குத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த ஏதாச்சும் ஒரு ஆக்டோ ஏதாச்சும் ஒரு பில்லோ எதிர்த்து மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு ஆக்டை எதிர்த்து மக்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சில்லியான ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த EIA 2020 டிராஃப்டை எதிர்த்து நம்ம எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது இந்த சங்கி பாய்ஸ்க்கு புலப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீரா மிதுன் அப்படின்னு ஒரு கேரக்டரை புதுசாக உள்ளே கொண்டு வராங்க இன்டர்நெட்குள்ளே. அவங்க வந்து புதுசான ஒரு ஆள் கிடையாது, இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளர்ச்சியை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். ஸோ வந்து இப்படி ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்டர் விஜயோடைய ஒய்ஃபையும் ஆக்டர் சூர்யாவுடைய ஒய்ஃபையும் வந்து திட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லைவ் வீடியோ போட்டு ஆக்டர் விஜயோடைய ஒய்ஃபையும் ஆக்டர் சூர்யாவுடைய ஒய்ஃபையும் வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து, விஜய்லாம் வந்து அவங்க அப்பா இல்லைனா எப்படி உள்ளே வந்திருப்பாரு, சூர்யாவும் அவங்க அப்பா இல்லைனா எப்படி உள்ளே வந்திருப்பாரு, ஸோ வந்து இதெல்லாம் வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள பேசுகிற மாதிரி போட்டு மக்கள் எல்லாத்தையும் திசை திருப்பிட்டாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஆக்டர் விஜய் அப்புறம் ஆக்டர் சூர்யா இவங்க ரெண்டு பற்றியும் குறிப்பிட்டு ஏன் பேச சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்போ இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி ஜோதிகா மேடம் வந்து ஏதோ பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஜய்க்கும் ஆக்டர் விஜய்க்கும் வந்து பிஜேபிக்கும் வந்து பொதுவாகவே ஆகாது. ஸோ வந்து அவர் வந்து ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ராஜா சொன்னதாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் இந்த மாதிரி தமிழன் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து ஆக்டர் விஜய் மேலே வந்து இந்த மாதிரி பல புகார்கள் வந்து பிஜேபி தரப்பில் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பற்றியும் டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இது வந்து ஒரு பின்னணி, அதாவது மீரா மிதுனுக்கு வந்து சங்கி பாய்ஸுடைய பின்னணி இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஸோ இதை வச்சே சொல்லிடலாம், மீரா மிதுன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை உள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேச வச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்வீட் போட வச்சோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பேமெண்ட் போய்கிட்டே இருக்கும், அவங்களால இந்த EIA 2020 டிராஃப்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து நிச்சயமாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்ல முன்னாடியெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய எல்லா கிரியேட்டர்ஸும் வந்து EIA 2020 அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எதிர்த்து பல பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் யூடியூபை ஸ்க்ரால் பண்ணாலோ இல்லை ஃபேஸ்புக்கை ஸ்க்ரால் பண்ணாலோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா வலைதளங்கள் நான் ஸ்க்ரால் பண்ணாலோ வரக்கூடிய விஷயம் என்னவென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீரா மிதுன், மீரா மிதுன் ட்ரோல், மீரா மிதுன் வெர்சஸ் ஆக்டர் விஜய், மீரா மிதுன் வெர்சஸ் ஆக்டர் சூர்யா அப்படிங்கிற மாதிரியான டாப்பிக்ல மட்டும்தான் வீடியோ வருது. எல்லாருமே திசை திருப்பப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் திசை திருப்பப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் இந்த மீரா மிதுன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டு எல்லாரும் வெளியில் வாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீரா மிதுன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை பகட கையாக வச்சுக்கிட்டு சங்கி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, EIA 2020 நம்மள்ட்ட வந்து மறைச்சிடலாம், நம்மளை வந்து திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது விட்ட வெளிச்சமாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மீரா மிதுனை பற்றி ட்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களை பற்றி பேசுகிற வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டு திருப்பவும் நம்ம EIA 2020 டிராஃபை பற்றின வீடியோஸை வந்து திருப்பி திருப்பி போடுவோம். அந்த EIA 2020 எதிர்த்து பல குரல்களை எழுப்புவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை ஃப்ரம் யோசனஸ், நன்றி.